நாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசிகள் பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு இலங்கையில் வெறிநோய் வேகமாக பரவக்கூடும் என பொது சுகாதார கால்நடை சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் எல் டி கிச்சிரி எச்சரித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு, கண்டி, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் தடுப்பூசிகள் இருப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ரேபிஸ் நோயால் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம், கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலிருந்து தலா 5 இறப்புகள் பதிவாகியுள்ளன. மீதமுள்ளவர்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளை சேர்ந்தவர்கள். நாய் கடித்ததால் 95% வீத தொற்று ஏற்படுகிறது. இலங்கையில் நாய்க்கடி தொடர்பான மரணங்களுக்கு முக்கிய காரணம் வெறிநோய்க்கு எதிரான நாய்களுக்கு தடுப்பூசி போடாததேயாகும். சுமார் 7 மில்லியன் நாய்கள் உள்ளன. ஆண்டுக்கு சுமார் 1.5 மில்லியன் நாய்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுகிறது. எதிர்வரும் பிப்ரவரி வரை தடுப்பூசி இயக்கங்கள் பணிகளை மேற்கொள்ளும். ஆனால் தடுப்பூசி பற்றாக்குறை தொடர்ந்தால் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தடுப்பூசிகள் வழங்கப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022 ஆண்டில் 1 மில்லியன் நாய்களுக்கு ரேபிஸ்க்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்டது மற்றும் 40,000 பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டதென்றும், நாய்க்கடியால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் மனிதர்களுக்கு தடுப்பூசிகள் பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மற்ற ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த 2022 ஆண்டு இலங்கையில் யானைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆண்டாகும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை ஆய்வு மையம் கூறுகிறது. 2022 ஜனவரி முதல் டிசம்பர் 5 திகதிக்கு இடைப்பட்ட காலத்தில் இலங்கையில் உயிரிழந்த யானைகளின் எண்ணிக்கை 395 உள்ளது. இது ஒரு வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட யானைகளின் அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கையாகும். யானையின் மனித மோதல் காரணமாக 127 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 2019 ஆண்டில் 207 யானைகள், 2020 318 யானைகள் மற்றும் 2021 375 யானைகள் இறந்துள்ளன. இதேவேளை சுற்றாடல் மற்றும் இயற்கை கட்கைகளுக்கான நிலைய அறிக்கையின்படி இலங்கையில் தினமும் ஒரு யானை இறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கனடா அரசாங்கம் $3 மில்லியன் நிதி உதவியை வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்பன இணைந்து விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உணவு, சுகாதாரம், போஷாக்கு வசதிகள், குடிநீர் தேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.